சற்று முன் வெளியான செய்தி, தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படுவது குறித்து ஸ்டாலின் ஒரு முக்கிய முடிவை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. அதனால் மாணவர்கள் அனைவரும் கடந்த கல்வியாண்டு முழுவதும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டது. அதன் பிறகு மாணவர்கள் நலன் கருதி அனைத்து வகுப்பு மாணவர்களும் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டது. 12 வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த கல்வியாண்டுகள் எடுக்கப்பட்ட மதிப்பெண்களை வைத்து பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இப்போதுள்ள சூழ்நிலையில் திறக்க முடியாத நிலை உள்ளதென முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு கருத்தை கேட்டு முடிவெடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். மேலும் கொரோனா 3வது அலையை வரக்கூடாது என்பதே எங்கள் எண்ணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. 2வது அலையின் தாக்கம் குறைஞ்சிருந்தாலும் 3வது அலை வர இருப்பதை கருத்தில் கொண்டு பள்ளிகளை திறப்பதில் தயக்கம் காட்டிட்டு வர்றாங்க நம்ம தமிழக அரசு. இருந்தாலும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவெடுக்கப்படவும் எனக்கும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற மேலும் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி.